In this video, we are going to discuss about digestion in buccal cavity and stomach. Digestion of food and role of digestive enzyme. Actually, the process of digestion converts the solid food into absorbable and assimilable form of food that should be accomplished by mechanical process and chemical process. Whatever we have, most probably we are taking the food in the form of solid, like idli, vada, dosa, pongal, right? That solid food should be converted into absorbable and assimilable form. உறிஞ்சக்கூடிய உட்கிரணிக்கக்கூடிய ஒரு ஃபார்மேட்டாக மாறணும். அப்போ தான் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸ்குள்ளெல்லாம் அந்த ஃபுட் போக முடியும், நமக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆக முடியும். அதுக்கு ரெண்டு ப்ராசஸ் ஹெல்ப் பண்ணுது, மெக்கானிக்கல் ப்ராசஸ், கெமிக்கல் ப்ராசஸ். மெக்கானிக்கல் ப்ராசஸ் லைக் ச்யூயிங், கிரைண்டிங், மாஸ்டிகேஷன். கெமிக்கல் ப்ராசஸ் டு ப்ரொடியூஸ் த டைஜஸ்டிவ் என்சைம். அண்ட் வித் ஹெல்ப் ஆஃப் த டைஜஸ்டிவ் என்சைம், த பிகர் மேக்ரோ மாலிக்குல் இஸ் கன்வெர்டட் இன் டு மைக்ரோ மாலிக்குல். எக்ஸாம்பிள் சி, இட் இஸ் அ பாலிமர். வாட் எவர் யூ ஹாவ், ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் கோயிங் டு ஹாவ் பிரெட், ரைட், த பிரெட் கன்வெர்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் குளுக்கோஸ் வென் இட் ரீச்சஸ் இன் சைட் யுவர் பாடி. ஸோ தட் இஸ் அ மோனோமர். வென் யூ ஆர் கோயிங் டு ஹாவ் எ கப் ஆஃப் கீ ஆர் எ ஸ்பூன் ஆஃப் பட்டர், இப்படி எடுக்கும்பொழுது அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேட்டி ஆசிட் கிளிசரால் மாறிடும் உங்கள் பாடிக்குள்ளே போனதுக்கு அப்புறமா. ப்ரோட்டீன், வென் யூ ஆர் கோயிங் டு டேக் மீட் ஆர் வென் யூ ஆர் கோயிங் டு டேக் தால், தட் ஷுட் பி கன்வெர்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். வி நோ தட் ஒன், அமினோ ஆசிட்ஸ் ஆர் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். காட் இட்? ஸோ நீங்கள் எடுத்துக்கக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய பாலிமர்ஸ் என்னவா கன்வெர்ட் ஆகும், உங்கள் உடம்புக்குள்ளே போனதுக்கு அப்புறமா, டைஜஷனுக்கு அப்புறமா மோனோமர்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ டைஜஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த பக்கல் கேவிட்டி. த ஸ்மெல், சைட், டேஸ்ட் as well as the mechanical stimulation of food in the mouth triggers the reflex action which results the secretion of saliva. For example, if you are smell or 12-10 bell adika podiya time la you are going or smell biryani smell varudhu, or otherwise neenga pakkathula edavadhu friend vandu tiffin box open panumbodhu அந்த ஸ்மெல் வருது, அந்த டிஃபன் பாக்ஸை வந்து கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பிரியாணியை பார்க்குறீங்க, இல்லை டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க, ஒரு ஸ்பூன் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க, அப்போ மெக்கானிக்கல் ஸ்டிமுலேஷன் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஸ்டிமுலேஷன் எங்கே போகும்னா, ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அவங்க பிரெயினுக்கு போகி ஆட்டோமேட்டிக்லி இட் ஸ்டார்ட் த செக்ரீஷன் ஆஃப் சலைவா, ரைட்? ஸ்மெல், சைட், டேஸ்ட் ஆஸ் வெல் அஸ் த மெக்கானிக்கல் ஸ்டிமுலேஷன் ட்ரிகர்ஸ் த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் விச் ரிசல்ட்ஸ் த செக்ரீஷன் ஆஃப் சலைவா இன்சைட் ஆர் மவுத். Mechanical digestion starts in the mouth by grinding and chewing of food. That is called it as mastication, right? Saliva. What is saliva? நம்ம சலைவாவ தமிழ்ல உமிழ்நீர் அப்படினு சொல்லுவோம். லாஸ்ட் கிளாஸ்ல salivary gland லாம் பார்த்தோம், right? அப்ப அந்த சலைவால என்னெல்லாம் இருக்கு அப்படினு பார்த்தீங்கன்னா, water, electrolyte. Electrolyteனா electrolyteல sodium, potassium, bicarbonate. Then it contains salivary amylase. Salivary amylase is otherwise named as thiolin. Salivary amylase namaina solluvom thiolin appdi solluvom. Lysozyme. Lysozyme is actually a antibacterial agent. Oru unavu edukkum bodhu adla bacteria irundha, ingested food la bacteria irundhadna and the bacteria va kill pannakoodiya agent lysozyme. Adanalada the antibacterial agent solluvom, ரைட்? ஒரு உணவு எடுத்துக்கிறீங்க, அந்த உணவுல பாக்டீரியா இருக்கு, அந்த உள்ள போகக்கூடிய பாக்டீரியாவை இந்த லைசோசைம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டிபாக்டீரியல் ஆக்டிவிட்டி மூலமா கில் பண்ணும். அதாவது அந்த பாக்டீரியாவோட செல் வால்ல டைஜஸ்ட் பண்ணி விட்டுடும். வித்வுட் த செல் வால் பாக்டீரியா கேன் நாட் சர்வைவ், ரைட்? நெக்ஸ்ட், மியூக்கஸ். மியூக்கஸ் இஸ் ஆக்சுவலி எ கிளைகோ புரோட்டீன். இட் இஸ் அ லூப்ரிகேட்டிங் ஏஜென்ட். இதை ஏன் லூப்ரிகேட்டிங் ஏஜென்ட் சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ப்ரிப்பேர்ஸ் த ஃபுட் ஃபார் ஸ்வாலவிங். நீங்கள் உணவை வந்து விழுங்கும்போது எப்படி அந்த உணவை விழுந்துக்கக்கூடிய உணவாக மாற்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாய்ஷனிங். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவை ஈரப்பதமாக, சாஃப்டாக, லூப்ரிகேட்டிங்காக, அண்ட் தென் அந்த உணவு அடியர் ஆகும், ஒன்றோட ஒன்று அடியராகி ஒரு போலஸ் அப்படின்ற ஃபார்மேட்டில் மாற்றி கொடுக்கும், உணவு கவலமாக மாற்றி கொடுக்கும். அப்போ ஈஸியாக அந்த உணவு லூப்ரிகேட் ஆகி ஈசோஃபேகஸ்க்குள்ளே போக முடியும். இதெல்லாம் ரோல் ஆஃப் சலைவா. அது மட்டும் இல்லாமல், நான் சலைவாவில் சலைவரி அமைலேஸ் இருக்குன்னு சொன்னேன். வாட் இஸ் த ரோல் ஆஃப் சலைவரி அமைலேஸ்? நீங்கள் சாப்பிடக்கூடிய ஸ்டார்ச்சை இந்த சலைவரி அமைலேஸ் என்னவா மாற்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ச் இஸ் கன்வெர்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் மால்டோஸ். ஸ்டார்ச் இஸ் ஆக்சுவலி அ பாலிசாக்ரைட்.
maltose is actually a disaccharide. So digestion starts from the mouth, right? Appa with help of the salivary amylase or ptyalin, which converts the starch into maltose. Next, when we eat food, appa the food eppadi travel aagi nammaloada body ku poi anus valiya digested food da fecus a release aagudhu appdin paaka porom. So mouth la nama food eduthukrom. Imagine this is a mouth. Mouth la food eduthukrom. Food edukumbodhu ena aagum buccal cavity ku pogum. Buccal cavity ku ponadhukku apparama ena aagum pharynx, common passage. Pharynx ku apparama esophagus ku apparama cardiac part of the stomach. Cardiac part of the stomach apparama body of the stomach. This is cardiac part of the stomach. This is the body of the stomach. Then pyloric stomach ku apparama duodenum. U shaped duodenum, it's a starting part of the small intestine. Then the duodenum la da liver oda secretion ana bilum, pancreas oda secretion ana pancreatic juice mix aagum. Duodenum ku apparama jejunum ku apparama ileum ku apparama large intestine ku apparama rectum, at last anus, right? So food pogurathu mouth ku apparama buccal cavity ku apparama pharynx ku apparama esophagus, cardiac part of the stomach, and then body part of the stomach. This is pyloric part of the stomach. Then u shaped duodenum la irundhu jejunum, ileum, then large intestine ku apparama rectum, at last anus. Indha maadha food travel aagum, right? Appa digestion of food in the buccal cavity. Ippa nama buccal cavity la food pogum bodhu enna nadakka podunu paaka porom. About 30% of the food enter in the form of polysaccharide. Just assume that நம்ம சாப்பிட்ற உணவுல 30% பாலிசாக்கரைட் இருக்கு. அது எந்த ஃபார்மேட்ல இருக்கும்னா ஸ்டார்ச் அப்படிங்கற ஃபார்மேட்ல இருக்கும். அப்ப நம்மளோட salivary gland என்ன ரிலீஸ் பண்ணுனா ptyalin. The ptyalin acts on starch, then starch is a polysaccharide that is converted into a disaccharide maltose. Got it? புரிஞ்சுதா? It's easy, right? நீங்க சாப்பிடக்கூடிய உணவுல என்ன அதிகமா இருக்கு பாலிசாக்கரைட். இமேஜின் 30% பாலிசாக்கரைட் இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. சோ 30% பாலிசாக்கரைட் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஸ்டார்ச். சோ ஸ்டார்ச் இஸ் a பாலிசாக்கரைட் தட் ஷட் பீ broken இன் தி ஃபார்ம் ஆஃப் மால்டோஸ். மால்டோஸ் இஸ் ஆக்சுவலி a டைசாக்கரைட். வித் ஹெல்ப் ஆஃப் தி ptyalin, பாலிசாக்கரைட் ஸ்டார்ச் இஸ் கன்வர்ட்டட் இன்டு மால்டோஸ் டைசாக்கரைட். தென் வாட் will happen? That bolus, அதுக்கப்புறமா நம்ம வாயில அந்த சலைவால போட்டு மெல்லும் பொழுது உணவு ஸ்வாலோபிள் ஃபார்மா போலஸா மாறும். அந்த போலஸ் ஹவ் டு ரீச் அஸ் த ஸ்டமக். ஸோ அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போலஸ் மூவ்மெண்ட் இஸ் ரெகுலேட்டட் பை பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் விச் இஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் த ஈசோஃபேகஸ். ஈசோஃபேகஸோட ஓகே டைஜஸ்டிவ் டியூபான ஈசோஃபேகஸ்ல என்ன நடக்கும், பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் நடக்கும். ரிதாமிக் வேவ் ஆஃப் கான்ட்ராக்ஷன் விச் propels the food down to the stomach is called it as peristalsis, right? Appa esophageal sphincter area enna pannum appdin pathina, it controls the passage of food, then only the food reaches the stomach. Got it? Purinjuda? Yes. Digestion of stomach. Food remains in the stomach 4 to 5 hours. Rhythmic peristaltic, with help of the rhythmic peristaltic movement which takes place in the stomach wall, chaunts and mixes the food with the gastric juice. Then the food is converted in the form of chyme. Stomach la food enna format la convert aagum? Chyme. Chyme is actually a creamy liquid form. Then gastric secretion. What is gastric secretion? The gastric juice secreted from the stomach is called it as gastric secretion. It partly controlled by autonomic reflexes. அப்ப இந்த gastric secretion யார் control பண்ற? Autonomic reflexes. It begins when the food is in mouth. அப்ப இந்த gastric secretion எப்ப ஸ்டார்ட் ஆயிடும்? நம்ம ஃபுட் வாயில வச்சதுக்கு அப்புறமே உடனேவே என்ன ஸ்டார்ட் ஆகும்? gastric secretion. நீங்க வாயில தான் ஃபுட் வைக்கிறீங்க, அதுக்குள்ள உங்க ஸ்டமக்ல என்ன நடக்கும்? gastric secretion
ஆட்டோனமிக் ரிஃப்ளெக்சஸ் மூலமாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ரைட். ஸோ டைஜஷன் இன் ஸ்டமக்கில் கேஸ்ட்ரிக் ஜூஸை பற்றி பார்க்கலாம். கேஸ்ட்ரிக் ஜூஸ் கண்டெயின் மியூக்கஸ், பைகார்பனேட்ஸ், ப்ரோடியோலைட்டிக் என்சைம், எச்சிஎல் அண்ட் மெயின் ப்ரோ என்சைம். ரைட். ஷால் ஐ ரிப்பீட் இட் அகெயின்? கேஸ்ட்ரிக் ஜூஸ் கண்டெயின் மியூக்கஸ், பைகார்பனேட், ப்ரோடியோலைட்டிக் என்சைம்ஸ் ஆர் ப்ரோ என்சைம்ஸ், எச்சிஎல். இதில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது எச்சிஎல் அண்ட் ப்ரோ என்சைம்ஸ். HCl provides acidic medium. அதோட pH 1.8. It is optimum for pepsin. Okay? என்ன பண்ணும்? pepsin நமக்கு form ஆகும். நம்ம stomachல என்ன இருக்கும்? proenzyme இருக்கும். The proenzyme will be in the form of inactive condition pepsinogen. And the pepsinogen என்னவா பண்ணும்? active form ஆ மாறும், pepsin ஆ மாறும். So அப்படி மாறணும்னா HCl தேவைப்படுது. அந்த HCl gastric juiceல இருக்கு. Right? Last classல நாம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் பார்த்தோம். நம்மளோட ஸ்டமக்ல கேஸ்ட்ரிக் கிளாண்ட் இருக்கு. அந்த கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ல காப்லெட் செல் செக்ரீட் மியூக்கஸ், பேரட்டல் செல் செக்ரீட்ஸ் கேஸ்ட்ரிக் ஆசிட் எச்சிஎல், சீஃப் செல் செக்ரீட்ஸ் பெப்சினோஜன். இது மறக்கவே மறக்கக்கூடாது. பி ஜி பிஜி பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பேரட்டல் செல், ஜி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கேஸ்ட்ரிக் ஆசிட் எச்சிஎல். ரைட். பிஜி. அதே மாதிரி சிபி. C stands for chief cells, P stands for pepsinogen. PGCP, PGCP. இப்ப பாருங்க, இப்ப நம்மளோட ஸ்டமக்ல என்ன இருக்கு? பேரட்டல் செல்ஸ் இருக்கு. ரைட். இந்த பேரட்டல் செல்ஸ் என்ன செக்ரீட் பண்ணும்? கேஸ்ட்ரிக் ஆசிட் HCl செக்ரீட் பண்ணும். இந்த HCl யார் மேல ஆக்ஷன் ஆகும்? PG. ஓகே, இது முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறமா சிபி, சீஃப் செல்ஸ். அப்ப அந்த சீஃப் செல்ஸ் என்ன செக்ரீட் பண்ணும்? ப்ரோ என்சைம் பெப்சினோஜன். பட் இந்த ப்ரோ என்சைம் பெப்சினோஜன் சம்பந்தமானது, அதாவது இன்ஆக்டிவா இருக்கும். அப்ப அந்த பெப்சினோஜனை என்னவா கன்வெர்ட் ஆகணும்? ஆக்டிவ் ஃபார்ம்ல கன்வெர்ட் ஆகணும். அப்ப பெப்சினோஜன் இஸ் கன்வெர்டட் இன்டு ஆக்டிவ் ஃபார்ம் பெப்சின் வித் தி ஹெல்ப் ஆஃப் HCl. Role of HCl. PG, P stands for parietal cell, secretes gastric acid HCl. And then CP, இது மறக்கவே மறக்கூடாது. CP, C stands for chief cell. Then it produce a proenzyme pepsinogen. So pepsinogen, pepsina, activa மாறணும்னா யார் தேவை? HCl. Right? அப்ப இந்த பெப்சினோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் பிரேக்ஸ் த புரோட்டீன் இன்டு ஸ்மால் பெப்டைட்ஸ். புரோட்டீனை உடைக்கக்கூடிய வேலையை இந்த பெப்சினை பார்ப்பாதுங்க. ரைட். சி, இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ்ல முடிச்சிட்டோம். கேஸ்ட்ரிக் ஜூஸ் ஆல்சோ கண்டெயின் மியூக்கஸ் அண்ட் பைகார்பனேட். ரைட். வாட் இஸ் த ரோல் ஆஃப் மியூக்கஸ் அண்ட் பைகார்பனேட்? லூப்ரிகேஷன். அதாவது லூப்ரிகேஷன் வேலையை பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ள மியூக்கோசல் எபிதீலியம் இருக்கும். நம்மளோட ஸ்டமக்குள்ள ஃபுல்லாக என்ன இருக்கும்? That mucus will be in the form of mucosal epithelium. Okay? Stomach la irukkakoodiya mucosal epithelium enna pannum appdi paathina HCl kitta irundhu erode aagama HCl nammaloada stomach layer erode pannama paadhukaakum. Got it? Gastric juice also contain mucus and bicarbonate. The important role lubrication as well as it protect the mucosal epithelium from the eroding of HCl. Gastric juice always contain pepsinogen and one more proteolytic enzyme, renin. எப்படி பெப்சினோஜன் இன்ஆக்டிவேட் ஃபார்ம் இருக்கோ, ரெனின் அப்படின்ற கூடிய ப்ரோட்டியோலைட்டிக் என்சைமும் இருக்கும். இந்த ரெனின் கிராஜுவலி டிக்ரீசஸ் வென் வி கெட் ஏஜிங். வயசாக அந்த ரெனினோட செக்ரீஷன் கம்மியாகும். அப்போ இந்த ரெனினோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் இன்ஃபேன்ஸ் இட் ஹெல்ப்ஸ் டு டைஜஸ்ட் த மில்க் ப்ரோட்டீன் கேசினோஜன் இன் டு கால்சியம் வித் ஹெல்ப் ஆஃப் த கால்சியம் அயான்ஸ். நம்ம சாப்பிடக்கூடிய இன்ஃபன்ட் சாப்பிடக்கூடிய மில்க் ப்ரோட்டீனில் என்ன இருக்கும்னா கேசினோஜன். அந்த கேசினோஜனை என்னவா கன்வெர்ட் ஆகும்னா கெசின் அப்படின்ற ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணும். ரைட். புரிஞ்சுதான்? ரெனின் இஸ் அ ப்ரோட்டியோலைட்டிக் என்சைம் ஃபவுண்ட் இன் கேஸ்ட்ரிக் ஜூஸ் ஆஃப் இன்ஃபன்ட்ஸ் விச் ஹெல்ப்ஸ் இன் டைஜஷன் ஆஃப் மில்க் ப்ரோட்டீன்ஸ். மில்க் ப்ரோட்டீன் என்ன சொன்னோம்? கேசினோஜன். அந்த கேசினோஜன் என்னவா கன்வெர்ட் ஆகும்? கேசினா கன்வெர்ட் ஆகும்.
with help of the calcium ions. அதுக்கப்புறமா பிக்சர்ல பாருங்க, சால்யூபிள் புரோட்டீன் மில்க் புரோட்டீன் கேசினோஜன் இஸ் கன்வெர்டட் இன்டு இன்சால்யூபிள் புரோட்டீன் கால் கெசின். இன்சால்யூபிள் புரோட்டீன் கால் கர்ட்லிங், கட்டியா மாறும். அதுக்கப்புறமா பெப்சின் இது மேல ஆக்ட் பண்ணும், ரைட்? ஸோ பெப்சின் தென் ஆக்ட்ஸ் ஆன் த இன்சால்யூபிள் புரோட்டீன். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி அ ரோல் ஆஃப் ரெனின். நெக்ஸ்ட், ரோல் ஆஃப் HCl. It is important for your NEET purpose. It's actually not present in your textbook. உங்களோட NEET-க்காக இதை ஆட் பண்ணியிருக்கேன். HCl, நான் சொன்ன மாதிரி, ஆல்ரெடி சொன்ன மாதிரி, பெப்சினோஜன் இஸ் கன்வெர்டட் இன்டு பெப்சின் வித் ஹெல்ப் ஆஃப் த HCl. தென் பெப்சின் ஆக்ட்ஸ் ஆன் ப்ரோட்டீன்ஸ். த ப்ரோட்டீன் இஸ் கன்வெர்டட் இன்டு ப்ரோட்டியேசஸ் அண்ட் பெப்டூன்ஸ். இது எங்கே நடக்கும்? ஸ்டமக்ல, ரைட்? ஸ்டமக்ல என்ன சொன்னேன்? ஸ்டமக்ல என்ன இருக்கும்? PG, parietal cells secretes gastric acid HCl. The HCl acts on pepsinogen. Then pepsinogen is converted into pepsin. Inactive pepsinogen is converted into active pepsin with the help of the HCl. Then that pepsin acts on protein. Then protein is converted into proteases and peptones. So it provides, HCl provides acidic pH 1.8, which is optimal for pepsin. இன்னொன்று, நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் ஓகே ஃபெரிக் ஸ்டேட் இருக்கும். அதாவது நான்ஹீம், நம்ம சாப்பிடக்கூடிய நான்ஹீம் ஃபுட் ஃபார்மேட். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பிளான்ட் சோர்ஸ்லேருந்து என்ன கிடைக்கணும்? நான்ஹீம் ஃபுட்டாக நம்ம எடுத்துப்போம். அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Fe3+ இருக்கும். அந்த Fe3+ நம்ம ஃபுட்டை அப்படியே அப்சார்ப் பண்ண முடியாது, Fe2+ மாறணும். ஓகே, அந்த ஸ்டேட் மாறணும். அதுக்கு HCl ஹெல்ப் பண்ணுது, ரைட்? இப்போ செக்ரேஷன் ஆஃப் HCl லேக் ஆகும்பொழுது நமக்கு அயன் டிஃபிஷியன்சி, அனிமியா கண்டிப்பாக வரும். இந்த பாயிண்ட் புரியுதா? லாஸ்ட் பாயிண்ட் ஒரு நிமிஷம் பாருங்கள். நம்ம சாப்பிடக்கூடிய, நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டில் ஃபெர்ரஸ் கேட்டையான் Fe2+ இருக்கும் அண்ட் ஃபெர்ரிக் கேட்டையான் Fe3+ இருக்கும், ரைட்? நான் ஹீம் அயன் இன் ஃபுட் இஸ் மெயின்லி இன் த ஃபெர்ரிக் ஸ்டேட். நம்ம நான் ஹீம் ஃபுட்டு பிளான்ட்லாம் எடுத்துக்கொள்ள, லிட்டன்சில்ஸ் அண்ட் தென் சீரியல்ஸ், கிரெயின்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கும் போது அது என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்? நான் ஹீம் அயன் ஃபுட்டாக இருக்கும், ஃபெர்ரிக் ஸ்டேட். ஃபெர்ரிக் ஸ்டேட்னா எது? Fe3+. அதை நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய செல்ஸ் அப்படியே அப்சார்ப் பண்ணிக்க முடியாது. அது என்னவா மாறணும்? ஃபெர்ரஸ் ஸ்டேட்டுக்காக மாறணும். ஃபெர்ரஸ் ஸ்டேட் Fe2+. ஸோ அது எதனால நடக்கும்னா, HCl மூலமாக நடக்கும். இப்போ HCl இல்லை அப்படின்ற பட்சத்தில் டெஃபினெட்லி இட் காசஸ் அயன் டிஃபிஷியன்சி, அனிமியா. ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த டைஜஷன் ஆஃப் ஃபுட் இன் த ஸ்டமக் அண்ட் பக்கல் கேவிட்டி. தேங்க்யூ சில்ட்ரன்.